மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சூரரை போற்று திரைப்படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. தென்னிந்திய சினிமாவின் முன்னணி ஹீரோ ஒருவரின் திரைப்படம் ஓடிடி தளத்தில் வெளியிடப்படுவது என்பது சாதாரணமல்ல. தியேட்டர்கள் திறக்கப்பட்ட பின்னும் தங்களது முடிவில் மீளாமல் இருந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் வீட்டுக்கும் இந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தது எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியும் அல்ல, அது ஒரு கூட்டுக்குழுவின் தவம். டெக்கான் ஏர் என்ற விமான நிறுவனத்தை குறைந்த டிக்கெட் விலையில் உருவாக்கி பணமில்லாத ஏழையையும் விண்ணில் பறக்க வைத்த கோபிநாத் என்பவரின் கதைதான் சூரரை போற்று திரைப்படத்தின் மையக்கரு. பூவின் சூழ் எப்படி அதன் இதழ்களால் பாதுகாக்கப்படுகிறதோ அதுபோலவே இந்த மையக்கருவையும் பாதுகாத்து மக்களுக்கு கொடுத்திருக்கிறது சூரரை போற்று டீம். நெடுமாறன் ராஜாங்கமாக வரும் சூர்யா வாத்தியாரன அப்பாவை எதிர்த்து பேசி இராணுவ பைலட்டாக மாறுகிறார். முகத்திலேயே வெளிக்க கூடாது என்று சொன்ன அப்பா மரணத்தின் பிடியில் இருக்கும்போது பறந்து போனாலுடைய தகப்பனை பார்க்க முடியாதென தெரியும் பட்சத்தில் விமானத்தில் செல்ல முடிவெடுக்கிறார். ஆனால் பிசினஸ் கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ் என பிரித்திருக்கும் விமானத்தில் செல்ல சூர்யாவிடம் இருக்கும் பணம் போதவில்லை. எத்தனையோ பேரிடம் காலில் விழுந்து கேட்டும் பலனளிக்காமல் போக ரயில், லாரி, டாக்ஸி என மாறி மாறி வந்தும் தகப்பனை பார்க்க முடியவில்லை. நான் கேட்காமலேயே கொடுக்கப்படும் வசதிகளுக்கு எதற்கு அதிக பணம் என்று கேள்வி கேட்டு அப்படி எந்த கட்டாயமும் இல்லாத சுதந்திர பயணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஏழை மக்களுக்கான விமான நிறுவனத்தை தொடங்க முயற்சிக்கிறார் சூர்யா. அந்த முயற்சியின் போதே சூர்யாவின் ஜோடியாக வரும் அபர்ணாவுடன் பெரியோர்களால் பார்க்க வைக்கப்பட்டு காதலாக மாறிய திருமணம் நடக்கிறது. அபர்ணாவும் பெரிய அளவில் பேக்கரி கடையை வளர்க்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கிறார். நம் இருவரின் முதல் திருமணமும் நம் லட்சியம்தான். அதையும் சரி, குடும்பத்தையும் சரி நாம் மறந்துவிடக் கூடாது எனும் உறுதியுடன் சுயமரியாதை திருமணம் செய்து கொள்கின்றனர் இருவரும். இவர்களது லட்சியம் எப்படி நிறைவேறியது என்பதை இப்படத்தின் இயக்குனர் சுதா கோங்கரா சிறப்பாக கூறியிருக்கிறார். இன்னாரெல்லாம் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்திருக்கிறது சூரரை போற்று. முகம் தெரியாத நடிகர்கள் கூட படத்தை பார்த்து முடிக்கும் போது ஏதோ தூரத்து சொந்தம் போன்றது ஒரு உணர்வை தருகின்றனர். எந்த விதத்திலும் சூர்யா, அபர்ணா ஆகிய நட்சத்திரங்களை மட்டும் சிறந்த நடிப்பு என பாராட்டுவது இந்த படத்திற்கு செய்யப்படும் துரோகமாகிவிடும். ஒவ்வொரு தொழிலாளிக்குள்ளும் ஒரு முதலாளி இருப்பார். தொழிலாளியாக இருக்கும் வரை பாராட்டும் இந்த உலகம் முதலாளியாக மாறியதும் போட்டியாளராக பார்த்தால் கூட பரவாயில்லை, எதிரியாக பார்க்க தொடங்கிவிடும். அப்படி சமூகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் சூரரை போற்று படத்தில் வருவது போன்ற கோஸ்வாமிகள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து களையெடுக்க, அழிக்க நெடுமாறன் ராஜாகம் போன்ற கேரக்டர்கள் வருவதில்லை. இவர்களையெல்லாம் கடந்து அறப்போராட்டத்தின் மூலம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லவே நெடுமாறன்கள் தேவைப்படுகின்றனர். முக்கியமாக இலவசங்களால் மோசம் போய்விட்டோம் என்று சொல்லியும் இலவசம் என்றாலே தரம் குறைந்தது என்ற எண்ணத்தையும் மக்களிடையே ஏற்படுத்த எப்போதும் ஒரு கூட்டம் முயன்று கொண்டே இருக்கிறது. அடிப்படை உரிமை, கல்வி மற்றும் வேலை ஆகியவை ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு அரசின் கொள்கையாக இருக்க வேண்டும். இயக்குனர் சுதா இப்படத்தின் திரைக்கதையை 7 வருடங்களாக செதுக்கியிருப்பது அவுட்புட்டில் தெரிகிறது. சாதிய வேற்றுமைகள், பணத்தை வைத்து தரத்தை பிரிப்பது, அடிப்படை உரிமைகளுக்கான கோபக்குரல் என அத்தனையையும் ஒரே படத்தில் பிரதிபலித்திருப்பது சுதாவின் அசாத்திய திறமையை காட்டுகிறது. சூர்யா நடிகராக இந்த படத்தில் நடித்ததை விடவும் சிறப்பானதொரு செயல் ஓடிடி தளத்தின் மூலமாவது இந்த படத்தை இந்த சமயத்தில் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததுதான். கொரோனா என்னும் பெருந்தொற்றால் உலகமே துவண்டு கிடக்கிறது. முதலாளியாக இருந்தவர்களெல்லாம் அடுத்து என்ன என்ற கேள்வியில் உடைந்து போய் கிடக்கின்றனர். தொழிலாளிகளாக இருந்தவர்களின் நிலை அதைவிட பரிதாபம். இந்த நிலையில் இருக்கும் மக்களுக்கு தோல்வி என்பது நிரந்தரமல்ல என்று கூறும் படத்தை தியேட்டர் இல்லாவிட்டாலும் 100 கோடி என்று பெருமை எடுத்துக் கொள்ள முடியாது என்றாலும், அடுத்த படத்துக்கு பிரச்சனை வரும் என்றாலும் பரவாயில்லை என்று ஒரே பிடியாக நின்று இந்த படத்தை ஓடிடியில் கொண்டு வந்திருக்கிறார். சூரரை போற்று படத்தில் குறையே இல்லையா என்று யோசித்தால் அதன் நீளம் மட்டுமே குறையாக இருக்கிறது. ரத்தன் டாடா 20 வருடங்கள் முயன்று அவரால் ஒரு விமான நிறுவனம் தொடங்க முடியவில்லை. கோபிநாத் 10 வருடங்களுக்கும் மேலாக முயன்று குறைந்த விலையில் டிக்கெட் விற்கும் விமான நிறுவனத்தை தொடங்குகிறார். இவரது இத்தனை வருட உழைப்பினை 2 மணி நேரம் 33 நிமிடம் பார்ப்பதில் தவறில்லை என்று தோன்றுவதால் அந்த விமர்சனமும் அடிபட்டு போகிறது. சூரரை போற்று உண்மையில் சூரன்தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.